ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைய பாடம் மராட்டி. எல்லாரும் மராட்டி புக் எடுத்துக்கிடுங்க. பேஜ் நம்பர் 9, பாடம் 6, ஏக் மேகாங்ஷி போலா. பாடத்தில் ரெண்டு ரெண்டு பேராக பேசுகிறாங்க, எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க. அதாவது இது கான்வர்சேஷன், ஒருத்தர் மற்றவர்கள்ட்ட பேசுறது. இந்த பாடத்தை வச்சு நீங்கள் மராட்டியில் பேச பழகணும். இதில் ஃபஸ்ட்டு படத்தில் முல்கா முல்கி பேசுகிறாங்க. முல்கா என்ன சொல்கிறான், ஹா வேக்லாச் சேண்டு திஸ்தோ. முல்கி, நாஹி ஹா சேண்டு நாஹி, ஹே கவட் ஆகே, ஹே ஃபல் ஆகே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹா வேக்லாச் சேண்டுஸ்தோ, இது வித்தியாசமான பந்தாக இருக்குதே. சேண்டுன்னா பந்து, வேக்லாச் வித்தியாசமான பந்தாக இருக்குதே, தெரியுதே அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹா வேக்லாச் சேண்டு திஸ்தோ, திஸ்தோன்னா தெரியுதே, இது வந்து ஒரு வித்தியாசமான பந்து மாதிரி தெரியுதே அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த பிள்ளை என்ன சொல்கிறா, நகி இல்லை ஹா சேண்டு நகி, இது பந்து அல்ல, ஹே கவட் அஹே, இது கவட்ங்கிற ஒரு பழம், ஹே ஃபல் ஆகே, இது பழம். இதே இது நீங்கள் மராட்டியில் சொல்ல தெரியணும் ரெண்டு பேர் பேசும்போது. நல்லா பார்த்துக்கிடுங்க, இன்னொரு நேரம் சொல்கிறேன், ஹா வேக்லா சேண்டு திஸ்தோ, நாஹி ஹா சேண்டு நாஹி, ஹே கவட் ஆகே, ஹே ஃபல் ஆகே. நெக்ஸ்ட் ஒன் சித்தப்பா. சித்தப்பாவும் மகளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காக்கா காக்கா முல்கி முல்கி அவங்க சித்தப்பாட்ட கேட்குறா, காக்கா தும்கி காய்கர்த்தா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. மீ ஜடாலா பானி கால்த்தோ, நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறேன். இதே வார்த்தையை உங்களுக்கு மராட்டியில் சொல்ல தெரியணும். இதே வாக்கியத்தை, காக்கா தும்கி காய்கர்த்தா மீ ஜடாலா பானி கால்த்தோ. அடுத்தது அம்மாவும் பையனும். முல்கா ஆயி, அவன் என்ன கேட்கான், ஐ யாலா காய்மன்தாத், அம்மா இதை என்ன சொல்கிறோம், நம்ம இங்கே இதே போல் எந்த பொருளை காமிச்சு நீங்கள் சொல்லலாம். யாலா காய் மண் தாத், மண் தாத்துனா சொல்கிறோம், என்ன சொல்கிறோம். அம்மா சொல்கிறாங்க, யாலா யாலானா தமிழில் இதை, யாலா ஃபுல்தானி மண் தாத், நம்ம இதை ஃபுல்தானின்னு சொல்கிறோம், பூஜாடி தமிழில் சொல்கிறோம். ஐ யாலா காய் மண் தாத், யாலா ஃபுல்தானி மண் தாத். அதே போல் அடுத்தல பாட்டி, பாட்டிக்கு ஆஜி பேத்தி முல்கி. பாட்டி கேட்குறாங்க, தூ குட்டே சார்லீஸ், கேர்ள்ங்கிறனால சார்லீஸ் வந்திருக்கு, நீ எங்கே போகிற, குட்டேனா எங்கே, தூ குட்டே சார்லீஸ், மீ ஷாலே சால்லே, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், தூ குட்டே சார்லீஸ், மீ ஷாலே சால்லே. அடுத்து ரெண்டு பாய் அண்ட் கேர்ள் பேசுகிறாங்க. பாய் கேர்ள் கேட்குறா, தூ காப்டி பிஷ்வி காகே ப்ளீஸ், கானா ஏன், நீ எதுக்கு துணிப்பை வச்சுருக்க, காப்படின்னா துணி, துணி பிஷ்வினா பை, கேத்லீஸ் நீ எதனால் துணிப்பை வச்சுருக்க, ஆத்தா பிளாஸ்டிக் சா வாப்பர் கராய்ச்சா நகி, ஆத்தானா இப்போம்லாம் பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணக்கூடாது, வாப்பர்னா யூஸ் பண்ணுறது, அது யூஸ் பண்ணக்கூடாது, தூ காப்படி பிஷ்வி காகேத்லீஸ், ஆத்தா பிளாஸ்டிக் சா வாப்பர் கராய்ச்சா நகி. இப்போ நம்ம ஒரு மராட்டி பாட்டு பார்க்க போகிறோம். உங்களுக்கு கொஞ்சம் மராட்டி வர்றதுக்காக, தாட் வாட்டி கோல் கோல், தவா பரத் கோல் கோல், பட்டன் ஜக்யாச்சே கோல் கோல், சாந்தோ மாமா கோல் கோல், மாஜா சங்கே போல் போல். அதாவது தாட்டு தட்டு வந்து கோல் கோலாக இருக்குது, வட்டமாக இருக்குது, தவா பர ரொட்டி போடக்கூடிய தவா வட்டமாக இருக்குது, சட்டையில் உள்ள பட்டன் வட்டமாக இருக்குது, நிலா சாந்தோ மாமா கோல் கோல் நிலா வட்டமா இருக்கு, மாஜியா சங்கே என் கூட போல் போல் நீ பேசு, அதான் போல் போல் கோல் கோல் ரைமிங் வேர்ட்ஸ். இன்னொரு நேரம் பாருங்க, தாட் வாட்டி கோல் கோல், தவா பரத் கோல் கோல், பட்டன் ஜக்யாச்சே கோல் கோல், சாந்தோ மாமா கோல் கோல், மாஜியா சங்கே போல் போல். அடுத்தது இப்ப நீங்க பார்க்க போறது ஏக் தோ தீன். போன வாரம் உங்களை மராட்டியில் நம்பர் எழுத சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே மராட்டியில் நம்பர் எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்க, சூன்ய சூன்யனா என்ன அர்த்தம், சீரோ. அப்போ இங்கே என்ன இருக்கு, இந்த பிக்சர்ல என்ன சூன்யன்னு என்ன இருக்குதா இருக்கு, சூன்ய. அப்போ இதுக்கு நேரையா மேட்ச் பண்ணணும், இங்கே எங்க இருக்கு சூன்ய சீரோ, இங்க இருக்கு, மேட்ச் பண்ணணும். அடுத்தது ஏக், ஏக் ஏக்னா இது உங்களுக்கு எழுத தெரியணும், இது இவ்வளவும் ஏக் ஏக்கு தான் இருக்கு. இங்க ஏக் எங்க இருக்கு, நம்பர் கண்டுபிடிக்க தெரியணும், இது மராட்டி நம்பர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த
இந்த பக்கம் கொடுத்திருக்கு. தோன் தோன் தோனுக்கு நேரா கோடு போடுங்க, தோன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு மேட்ச் பண்ணுங்க. தீன் தீன் நேரா போடுங்க, இப்படி நேரா போட்டு கண்டுபிடிங்க தீன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. சார் சார் எங்க இருக்கு, சார் சார் தேடி போடுங்க. பாச் 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 எங்க இருக்கு, இந்த இருக்கு பாச். சகா சிக்ஸ் சிக்ஸ். சத் செவன் செவன் வெர் இஸ் செவன். ஆட் ஆட் வெர் இஸ் ஆட். நவு நவு நவு. தஹா தஹா தஹா. இப்படி நீங்க புக்ல இத மேட்ச் பண்ணணும். அதே போல இதை எழுத பழகுங்க. எக் தோ தின் சொல்ல சொல்ல உங்களுக்கு எழுத தெரியும். இதை எழுத பழகுங்க, கண்டிப்பா மராட்டி எழுத்துக்கள் மராட்டி நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இப்ப பாருங்க முந்தின பக்கம் பத்தாவது பக்கம், பத்தாவது பக்கத்தில் உள்ள எக்ஸசைஸ் இருக்கு, இதை பார்த்துடுங்க. ஷூன்ய ஏக் தோன் தீன் சார் பாச் சகா சாத் ஆட் நவு தஹா. இப்ப இதை வச்சு நம்பரை வச்சு இந்த எண்ணி அந்த நம்பர் மராட்டி நம்பரை நீங்க போடணும். இது எத்தனை இருக்கு, தர்பூசணி எத்தனை இருக்கு, ஒன்லி ஒன் வாட்டர் மிலான். ஒன் எப்படி போடணும், இதை பார்த்து ஒன் போடுங்க. தோன் தோன் தீன் சார் பாச் சகா சாத் ஆட் நவு தஹா. இந்த மராட்டி நம்பர் தான் போடணும், சாதா நம்பர் போடக்கூடாது. அதுக்கு பிறகு இப்ப இந்த நம்பரை வச்சு நம்ம ஒரு பாட்டு பார்க்க போறோம். பாட்டு பேரு சலா மோஜுயா. மோஜுனா எண்றது. வாங்க எல்லாரும் எண்ணுவோம், எண்ணுங்க. கப்புக்கு எத்தனை, கப்புக்கு எத்தனை பிடி இருக்கு, கைப்பிடி ஹேண்டில் ஒன்னே ஒன்னு. மனிதனுக்கு காது எத்தனை இருக்கு, ரெண்டு. ரிக்ஷா ஆட்டோக்கு மூணு வீல், யானைக்கு நாலு, ஒரு காலின் விரல்கள் ஐந்து. இது ஷட்கோன், ஆறு கோணங்கள். ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ், ஆறு கோணங்கள். இது இந்திரதனுஷ், இந்திரதனுஷ்க்கு ஏழு கலர்கள் நிறங்கள் எட்டு, சிலந்தியின் கால்கள் எட்டு. இப்போ நவுக்கு வந்து அப்படி இது இந்த பாட்டு வந்து இதுதான் வருது, இதனுடைய எண்ணிக்கையை பொறுத்துதான் அந்த பாட்டு வருது. இப்ப பாட்டை பார்ப்போம், நான் சொல்ல சொல்ல நீங்க சொல்லணும். மோஜு செல்லா மோஜு செல்லா அங்கே உமதிலா, ஏகான் கபாலா தோன் கான் மன்சாலா, தீன் சாக்கே ரிக்ஷாலா சார் பாய் ஹத்திலா, பாச் போட்டே பாயாலா சஹா கோன் ஷட்கோனாலா, சாத்ரங்க இந்திரதனுச்சே ஆட்பாய் கொல்யாச்சே, நவுச்சா புடி மோஜாயிலா ஷூன்யகே உஷ்வப்தீலா. சரி நம்ம இப்போ என்ன ஆரம்பிக்கலாம். ஏ கான் கப்பாலா, ஒரு கா ஒரு காது கப்புக்கு இருக்கு, காது அதாவது ஹேண்டில். தோன் கான் மான்சாலா, ரைமிங் வேர்டு வர்றதுக்காக கான் கான் கொடுத்திருக்கு. தோன் கான் மான்சாலா, மனிதர்களுக்கு ரெண்டு காது. தீன் சாக்கே ரிக்ஷாலா, மூன்று சக்கரங்கள் ரிக்ஷாக்கு இருக்கு, வீல். சார் பாய் ஹத்தீலா, ஹத்தினா யானைக்கு நான்கு கால்கள் இருக்கு. பாச் போட்டே பாயாலா, காலின் விரல்கள் ஒரு காலின் விரல்கள் ஐந்து. சகா 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 கோன் ஆறு கோணங்கள், ஷட்கோனாலா ஷட்கோனுக்கு அருங்கோணம், அருங்கோணத்துக்கு ஆறு கோணங்கள் இருக்கிறது. சாத்ரங்க இந்திரதனுஷே, ஏழு நிறங்கள் இந்திரதனுஷ்கு, வானவில் இந்திரதனுஷ்னா வானவில். ஆட்பாய் கோல்யாச்சே, கோல்யான சிலந்தி, சிலந்திக்கு எட்டு கால்கள். நவுச்சாப்புடைய மோஜாயிலா சுன்யகே உஷோப்தீலா. அப்படி நீங்க நம்பரை எண்ணிக்கிட்டே வரலாம். மூலாங்கரை டீச்சர் உங்களுக்கு முதலே சொல்லி தந்திருக்கேன், அதாவது ஆல இருந்து அக வரைக்கும் இந்த வியஞ்சன் எல்லாம் சேர்ந்து மூலாட்சரம். அந்த மூலாட்சரம்னா முக்கிய எழுத்துக்கள். இப்போ ஆல இருந்து அக வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதுல அ இந்த ரெண்டு எழுத்துக்களும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு எழுத்துக்களும் வருது, அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல இதுல உள்ள எல்லா எழுத்துக்களுமே ஆல முடியுது, சவுண்ட் வந்து ஆல முடியுது. இப்ப க க க க ங இப்படி எல்லாமே ஆல முடியக்கூடிய எழுத்துக்கள். அதே போல இப்ப கமல் இருக்குதுன்னா கமல்ல ல அதுவும் ஆல முடியற ஒரு வார்த்தை தான், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லா எழுத்துக்களையும் சொல்லும் போது நம்முடைய உதடுகள் எப்படி வருதுன்னு பாருங்க, க விரிஞ்சு வருது. ஆனா ஒரே ஒரு லைனுக்கு மட்டும் இந்த லைன் பாருங்க, ப ஃப ப இப ம எல்லாமே உதடு ஒட்டி வரும். இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் நீங்க உச்சரிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் நீங்க மூன்று முறை எழுதணும், சொல்லி சொல்லி எழுதணும். எழுதும் போது நல்லா பாருங்க. இப்ப ஒரு நேரம் டீச்சர் சொல்லி தரேன். க க க ச ச ஜ
ஜ ஞ த த ட ட ந த த த த ந ப ஃப ப ப ம ய ர ல வ ஷ ச ஸ ஹ ழ இக்ஷ இக்ஞ. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். டீச்சர் வந்து இத தமிழ்ல இப்ப எழுதுறேன் பாருங்க. இதுக்கு ஷ, இது ச சரஸ்வதி, இது புஷ்பம், ஹ ஹனுமான், ழ ழ கேளி, அந்த ழ வரும் பெரிய ழ நமக்கு தமிழ்ல, மராட்டியில ழின்னு வரும், ழி ழ கேளி. இது இக்ஷா இக்ஷா இக்ஞ. இவ்வளவுதான். இப்ப இது எல்லாத்தையும் நீங்க மூணு நேரம் எழுதுங்க. மொத்தத்துல நீங்க எழுதக்கூடியது இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது இந்த மராட்டி வார்த்தைகளை பேசி பார்க்கணும், ரெண்டு ரெண்டு பேரா பேசி பழகணும். அடுத்தது இதுல நம்பர் எழுதணும், மராட்டி நம்பர் எழுதணும். அதுக்கு பிறகு இது மேட்ச் பண்ணணும். அதுக்கு பிறகு இந்த பாட்டு பாடி பழகணும். அதுக்கு பிறகு இந்த எழுத்துக்களை முலாட்சரே முக்கிய எழுத்துக்களை மூன்று முறை எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை.